கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வாவா டிஎன் 43. இன்னைக்கு முக்கியமான ஆள் நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக அவர் பைக்கை பற்றி 650 இன்டர்செப்டர் 650 ராயல் என்ஃபீல்ட் ஃபேமிலியில் புதுசாக ஒரு அறிமுகம் கொடுத்துருக்க ஒரு வண்டி அது. அதை பற்றி தான் இவர்கிட்ட ஓனர்ஷிப் ரிவ்யூ வாங்கலாம்னு சொல்லிட்டு கால் ஷீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹாய் கைஸ், ஐ அம் அபிலாஷ், அபிலாஷ் அபி 43. எனக்கு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு, ஸோ அபிலாஷ் அபி 43 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூபராக இருக்கனால தான் இவர்கிட்ட வந்து நம்ம கால் ஷீட்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. 650 அப்படின்றது நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணுங்க? ஸோ என் மைண்டில் வந்து ரெண்டு பைக் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு இன்டர்செப்டே ஐடியாவே இல்லை. டாமினார் அண்ட் டியூக் 390, இது ரெண்டு தான் ஐடியா இருந்துச்சு. இன்டர்செப்டர் வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ரைட் மட்டும் எடுக்கலாமே ஒரு வீடியோக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் டெஸ்ட் ரைட் எடுத்தேன். அப்போ தான் பைக்கோட பெர்ஃபார்மென்ஸ், அதோட ஸ்மூத்னஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆச்சு. ஸோ அப்படியே டியூக்கும் டாமினாரும் அப்படி தள்ளி வச்சுட்டு இன்டர்செப்டருக்கு மாறிக்கு. ஆனால் இன்டர்செப்டர் நிறைய பேர் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது என்ன? மெயின்டெனன்ஸ் கஷ்டம்லாம் கிடையாது, 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான். நீங்கள் டியூக்குக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் ஆகும், 3,000 சம்திங் தான் ஆகும். பெருசாலாம் ஒரு எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. 650 மைலேஜ் பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்பீட், லைக் ஒரு 90, 100, 120 இந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கிடைக்கும். 29-30 இல்லை பிளெயின்ஸில், ஹில்ஸில் கிடையாது, பிளெயின்ஸில். ஹில்ஸில் எனக்கு என்ன ஒரு 25-26 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். நான் மோட்டோவிக்ஸ் மாற்றிட்டு. ஓகே, எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கீங்க இப்போ? எத்தனை கிலோமீட்டர் எனக்கு கரெக்டாக சொல்லணும்னா 9,600 சொல்ல வேண்டாம், நியர்லி 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டாரு. அண்ட் தென் இருக்குல்ல, ஓகே, வெரி குட் வெரி குட், 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி, நியர்லி 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டாரு. எனக்கு அப்புறம் தான் பைக் எடுத்தது, பட் அவர் யூடியூபராக இருக்கிறனால அடிக்கடி வீடியோ எடுத்து போட வேண்டியதுனால வேறு கடமை, வேறு வழி கிடையாது. ஓட்டி ஓட்டி கடைசி 10,000 நியர்லி வந்துச்சு. டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ டேங்க்? 14.7. மைலேஜ் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி 25 அந்த ஆவரேஜ் தான் வரும். ஹில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25-26, சிட்டியில் ஓட்டினாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மைலேஜ் தான் கிடைக்கும். ஹைவேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்பீடில் போனீங்கன்னா, நல்ல ஒரு ஆர்பிஎம்ல பண்ணிங்கன்னா ஒரு 29-30 கிடைக்கும். எனக்கு கிடச்சிருக்கு பர்சனலி. என்ஜினை பற்றி நீங்கள் சொல்லாமல், ஏன்னா இது வந்து என்ஜினை பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது, லுக் வைஸும் சரி சைஸும் சரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதனால் என்ஜினை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக ஒரு ட்வின் சிலிண்டர் என்ஜின், பேரல் ட்வின். ஒரு கம்மி ப்ரைஸுக்கு இந்த ஒரு என்ஜின் கிடைக்கிறது, ஐ மீன் இந்த ஒரு பைக் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயந்தான். ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே எல்லா ட்வின் சிலிண்டர் என்ஜினும் அபவ் 3.5 lakhs தான் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் 3 lakhs ரேஞ்சில் கிடைக்கிது. 3 lakhsில் இந்த என்ஜின் எல்லாம் இன்ஜின் 3 lakhsக்கு பரவாயில்ல அப்படின்னா, 3 lakhsக்கு ஒரு ட்வின் இன்ஜின் ரொம்ப வேல்யூ ஃபார் மனி. மேனேஜபிள் பண்ணலாம், ஆனால் வந்து ஃபன் பண்ண முடியாது ஆஃப் ரோடிங். பட் ஹைவேல நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஹைவேல டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும்? நான் வந்து 160 ரீச் ஆனேன். ஸோ 160க்கு மேலேயும் போகும், பட் 160 கம்பெனியில் எவ்வளோ சொல்லிட்டு இருந்தேன் சொல்லியிருக்காங்க. ஏன் 160க்கு மேலே போகல? 160ல நான் ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக ஒரு வாக்கிங் இஷ்யூ, ஸோ அதனால ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருந்திருந்தாலும் நான் அப்படியே சூப்பர். மேபி அந்த டயர் சின்னதுங்கிறதுனால இருக்கலாம். ஒரு 150 செக்ஷன் டயர் போட்டோன்னா இப்போ என்ன சைஸில் இருக்குது? 130 ஸ்டாக்ல வருது வந்து 150 போட்டால் கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கும், அதனால் நிற்கும். ஓகே, ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். ஆமாம் போகும். ஓகே, வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க பைக்? நான் இதில் பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு போட்டிருக்கேன், அது வந்து கம்பெனிலே தான் கிராஷ் கார்டு. ஒரு பைக் எடுக்கும்போதே கம்பெனி நீங்கள் போட்டீங்களா? எடுக்கும்போதே கம்பெனி எக்ஸ்ட்ரா பே பண்ணி பண்ணது. 3 lakh, நியர்லி 3 lakh இல்லாமல் எக்ஸ்ட்ரா பே பண்ணது. சேஃப்டி கார்டு அண்ட் ஃபோக் கேட்டர் அண்ட் ஆமாம், இது ரெண்டு தான் கம்பெனியில் நான் பண்ணது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மார்க்கெட் பண்ணியிருக்கேன், எக்ஸோஸ்ட் மாற்றியிருக்கேன், மோட்டோவிங்ஸ் எக்ஸோஸ்ட். அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ஜாரா சீட்ஸ், அதுவும் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி மாற்றியிருக்கேன். சீட் போடுறதுக்கப்புறம் கம்ஃபர்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா? கம்ஃபர்ட் டிஃப்ரென்ஸ்னால் ஆமாம், நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கும் இதுக்கும்.
ஏன்னா இந்த எட்ஜிலெலாம் பார்க்கும்போது நான் ஸ்டாக் சீட்டில் ஓட்டிகிட்டு இறங்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு ஏன்னா ஒரு ஃபீல் இருக்கும், டைஸில் ஒரு பெயின் மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டாக இருக்குது. அண்டு மொபைல் ஹோல்டர் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இவர்கிட்ட தான் வாங்கினது. விவேக் பாபா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ வேணும்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷிப்பிங்கும் ஃப்ரீ தான் இல்லையா? ஷிப்பிங் ஃப்ரீன்னு கிடையாது, டிஸ்கவுண்ட் தான். ஷிப்பிங் ஃப்ரீ மாதிரி வரும், டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால ஷிப்பிங் ஃப்ரீ மாதிரி வரும். என் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கள் ரெண்டு பேரோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கணும். அண்ட் தென் இது சார்ஜரோடு இருக்குது. ஸோ ப்ராப்ளம் ஓட்டப்போ இது வரைக்கும் எனக்கு ஸ்டேபிளாக தான் நிற்குது, ஒரு இஷ்யூவும் கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் லூவியா அப்படிங்கிற ஒரு ஹேண்டில் பார் ரேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கோயம்புத்தூர் கம்பெனி தான், கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட். ஸோ அவங்களோட லூவியா ஹேண்டில் பார் ரேசர், ஸோ அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் பார் ரேசர் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு கம்போ ஜோனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா ரைஸ் பண்ணிருக்கணும். எவ்வளோ ரைஸ்? 1 inch. ஒன் இன்ச் தான் பர்ஃபெக்ட். அதுக்கு விட ஜாஸ்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸும் டிஃப்ரென்ஸ் வரும், அண்டு உங்களுக்கு ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு பார்த்தனாலே வைப்ரேஷன் தான். ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாலே வேறு எதுவுமே இல்லை, வைப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜே சொல்கிறது வைப்ரேஷன் தான். நம்ம 650 எப்படி அந்த வைப்ரேஷன் கிடையாது, இது வந்து ஒரு சுத்தமாக கிடையாது. அபவ் நீங்கள் வந்து ஒரு ஹை ஸ்பீட் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது ஐ மீன் லைக் 140 மேலே தான் இதுக்கு வைப்ரேஷன் லைட்டாக வரும் உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டில் ஹேண்டில் பார்லையெல்லாம். அதுக்கு இல்லாமல் நீங்கள் 120 அசால்ட்டாக வைப்ரேஷன் இல்லாமல் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் மிரரில் கொஞ்சம் வைப்ரேட் வரும், ரைட் சைடில் மிரர் ஒரு வைப்ரேஷன் வரும், லெஃப்ட் சைட் மிரர்லேயும் லைட்டாக தான் வைப்ரேஷன் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட பொஷன், உட்கார பொஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலி இதில் வண்டிக்கெலாம் கை பெயின் ஆகும், பேக் பெயின் ஆகும், உங்களுக்கு என்ன விஷயம்? எனக்கு வந்து இது லைட்டாக ஜிடிங்கிற ஒரு மாடல் இருக்குது, இன்டர்செப்ட் இல்லாமல் ஜிடிங்கிற ஒரு மாடல் இருக்குது, அது வந்து ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேக்கர் டைப் தான், ஆனால் வந்து கொஞ்சம் லீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்டாக்கில். லீன் கொஞ்சம் ஸ்போர்ட்டியர் டைப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அது ஓகே தான், பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் நான் ரேஸ் பண்ணேன் ஹேண்டில் பார் ரேஸ். மற்றபடி நான் வந்து ஸ்டாக்கில் போகும்போது கொஞ்சம் ரிஸ்பெயின் வரும், இதுலேயும் ரிஸ்பெயின் வரும், ஏன்னா இதுவும் கொஞ்சம் லீனியர் தான், பட் அதை விட கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் அதுதான். வேறு என்னெல்லாம் உங்களுக்கு இதில் டிஸ்அட்வான்டேஜ்ன்ற மாதிரி தெரியுது? டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுட் பேக் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆரம்பத்தில் வந்து எல்லோரும் அப்படி தான் சொன்னாங்க, பட் ஐ காட் யூஸ் டு இட். ஸோ பெருசாக எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இல்லை, ஆனால் என்ன ஃப்ரெண்ட் பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்ட்டில் பேக்கில் தள்ளும்போது மட்டும் அது கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியன் சீட் உட்காடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து காலில் கொஞ்சம் ஸ்போர்ட்டிய டைப்பில் இருக்கும், கம்ஃபர்ட்டாக உட்கார முடியாது. சீட்டும் சரி, ஏன்னா சீட்டு வந்து கொஞ்சம் சின்னது, இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருந்தா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காந்துருக்கலாம். அண்ட் அவங்க கால் வைக்கும்போது பேக்கில் சைலன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன கஸ்டம் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அது இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் பேக்கில் சைலன்சர் கால் படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றபடி ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரன்னிங்கில் இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகலை, பட் டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ஹீட் தெரியும், பட் அது வந்து உங்கள் காலை பேர்னெல்லாம் பண்ணாது, லைட்டாக உங்களுக்கு அந்த ஹீட் ஃபீல் ஆகும், பட் ஹைவேலெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஹீட்டிங்கெல்லாம். மற்றபடி எதுவுமே இதில் ஒரு பெரிய விஷயம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி கிடையாது. உன்னோட சஜஷன் மற்றபடி எனக்கு இதில் இந்த சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி, வண்டி வரும்போதே இந்த சேஞ்சஸ் இருந்தால் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எதுக்கு நம்ம தேவையெல்லாம் வெளியே செய்யணும், இதில் வண்டியோடு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படிங்கிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தான், ஐ மீன் லைக் எனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லி. இந்த டேஷ்போர்டு தாங்க, இந்த டேஷ்போர்டு தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் இருக்கும், ஆர்பிஎம், ஸ்பீடோ மீட்டர். அதில் வந்து ஃபியூல் கேஜ் வந்து ப்ராப்பராக காமிக்காது இதில், 350X எப்படின்னு தெரில, இல்லை ராயல் வின்ஃபீல்டே அப்படி தானேன்னு தெரில, பட் இன்டர்செப்டருக்கு ப்ராப்பராக காமிக்காது. தனியாக இருக்குது, தனியாக இருக்குது, 350 தனியாக இருக்குது. இது வந்து ப்ராப்பராக காமிக்காது, ஏன்னா ஒரு சைட் ஸ்டாண்ட் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக காமிக்கும், கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டிங்கன்னா 2 வந்துடும். ஸோ அது வந்து ப்ராப்பர் கிடையாது, அது கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்கலாம். அண்ட் ஆல்சோ மெயினாக முக்கியமான தேவை வந்து இதில் வந்து டைம் வச்சுருக்கலாம், டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை, அது ரெண்டுமே இல்லை. நம்ம 650 இருக்கிறது பெஸ்ட்டான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எதை ஃபீல் பண்ணுறீங்க? இது எல்லாம் இருக்குது, என்னெல்லாம் அந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன்? இன்ஜின் தான், இன்ஜின் தான் ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, இன்ஜின் அதோட எக்ஸாஸ்ட் நோட்டெல்லாம் வேறு லெவல். எக்ஸாஸ்ட் வந்து இப்போ சைலன்சர் மாற்றிருக்கனால ஸ்டாக்லேயும் நல்லாயிருக்கும், ஸ்டாக்லேயும் நல்லாயிருக்கும். எதுக்கு எக்ஸாஸ்ட் மாற்றி? அது வந்து கொஞ்சம் இல்லை எப்படி சொல்கிறது, அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணாது, பட்
நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பப்ளிக் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணது, பட் நல்ல ஒரு நீட்டான சவுண்ட். இது வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான சவுண்ட் கிடையாது, நீட்டான ஒரு நோட். மோட்டோ விங்ஸ் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காரு, அதை பற்றி தான் சொல்கிறாரு. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இரிட்டேட்டிங் சவுண்ட் கிடையாது, ஒரு நீட்டான ஒரு நோட். எப்படி சொல்கிறது, ஒரு ரம்பிளிங் நோட் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு டார்க்லிங்கில் டார்க்கில் இழுத்துட்டுலாம் போகும்போது. ஸோ கொஞ்சம் ஓட்டும் போது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த எக்ஸாஸ்ட் மாத்துறேன். மற்றபடி சேஃப்டி ப்ரிகாஷன் அப்படின்னு எதனால கொடுத்துருக்காங்க? சேஃப்டி சென்சார்ஸ் நிறைய சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ எல்லா பைக்லையும் வருது இந்த சைட் ஸ்டாண்ட் சென்சார்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த விஷயமே தெரியல. இப்போ என் ஃப்ரெண்டு கூட அங்கே வந்து கிளாசிக் 500 எடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சைட் ஸ்டாண்ட் போட்டு ஆன் பண்ணி என்னமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. எடுக்காம ஆன் பண்ணியிருக்காரு, வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகுது, எடுத்து விட்டீங்கன்னா தான் ஆன் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அவர் என்னமோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஷோரூம்க்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு அவங்க வண்டி என்ன ஆன் ஆக மாட்டேது அப்படி இப்படிலாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் கியர் போட்டால் தான் வண்டி மூவ் ஆகும். நீங்கள் சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் மூவ் ஃபஸ்ட் கியர் போட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடும். ஸோ அது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக தான் சைட் ஸ்டாண்டு எடுக்காமல் ஓட்டு. அண்ட் இதோட டயர் பார்த்தீங்கன்னா பெர்லி டயர்ஸ், 130 செக்ஷனில் தான் வரும். அது வந்து சாஃப்ட் காம்பவுண்ட், உங்களுக்கு 10,000 கதம் ஓகேயா? 10,000 தேஞ்சிருச்சு. ஆமாம், என்னோடது முடிஞ்சிருச்சு, ஃபுல் ப்ளஸ் ஆயிருச்சு. இப்போ 3 lakhs கொடுத்து இந்த வண்டி எடுத்துருக்கீங்க, ஆனால் 10,000 கிலோமீட்டர்ஸ்லேயே டயர் தேஞ்சிருச்சு. அது என்ன, அது ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து பெர்லி டயர்ஸ், பெர்லியில் வந்து சாஃப்ட் காம்பவுண்ட். இது வந்து இந்த பவருக்கு வான டயர் தான் அது. நீங்கள் வந்து ஒரு 160-140 போய் ஒரு பிரேக் அடிக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிற்கணும்னா இந்த சாஃப்ட் காம்பவுண்டானது நிற்க முடியும். ஆனால் அதே மாதிரி தான் அது சீக்கிரமும் தேயும், ஏன்னா அது சாஃப்ட் காம்பவுண்டுங்கிறதுனால. இப்போ மறுபடியும் இதுக்கான ஆல்டர்னேஷனில் எதுவும் இல்லை, மறுபடியும் நீங்கள் போட்டிங்கனாலும் அதே சாஃப்ட் காம்பவுண்ட். சாஃப்ட் காம்பவுண்ட் போட்டால் தான் பெஸ்ட்டு, கார்னரிங்லையும் சரி, ஹை ஸ்பீடில் நீங்கள் ஓட்டும்போதும் சரி, சாஃப்ட் காம்பவுண்ட் போட்டிங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் டயர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸிமம் ஃப்ரண்ட் டயர் வந்து பெருசாக தேஞ்சமாக தெரியல, பேக் மட்டும் தான் ஃபுல்லாக. அது என்னன்னா அந்த ஃப்ரிக்ஷன் வந்து பேக் டயரில் தான் இருக்குது. ஸோ அதனால் கூட இருக்கலாம், பட் அது அப்படி ஆகும். மேக்ஸிமம் 10,000-12,000 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து ஹார்ட் காம்பவுண்ட்லாம் போடலாம், பட் ஒர்த் இல்லை. நீங்கள் இந்த பைக்கு ஹை ஸ்பீடிலலாம் போய் பிரேக் அடிச்சிங்கன்னா கான்ஃபிடன்ஸ் கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட ஸ்மூத்னஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது? இது ஆக்சுவலாக ஒரு ஸ்மூத்னஸ்க்கான வண்டி தான் இது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்பீடில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஹைவேயில் வண்டி போகிறதே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ்ஸான ஒரு பர்ஃபார்மென்ஸ். ராயல் என்ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. இன்னொன்று ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு பார்த்தாலே வைப்ரேஷன் தான், இது வந்து அந்த வைப்ரேஷன் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒரு நல்ல ஸ்பீடில், ஒரு குட் ஸ்பீடில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. அது மாதிரி அதுக்கு மட்டும் ஷூரிட்டி நான் தரேன். ஷூரிட்டி இவர் தந்துட்டாரு, நோ இஷ்யூஸ். ஷூரிட்டி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இவர் பிடிச்சிக்கோங்க. இல்லை சேனலை பிடிச்சிக்கோங்க. எதுக்காக இந்த கலர் சூஸ் பண்ணி, கலர் வந்து எத்தனை கலர்ஸ் இருக்குது? இல்லை கலர்ஸ் ஆக்சுவலாக கலர்ஸ் வேரியன்ட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஆக்சுவலாக சிங்கிள் கலர் இருக்குது, ஆரஞ்ச் கிரேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரஞ்ச் கலர் அண்ட் பிளாக் சில்வர், அவ்வளோதான். இது மூணும் சிங்கிள் கலர்ஸ். அதுக்கப்புறம் டபுள் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரேக்கர் எக்ஸ்பிரஸ் ரெட்டு, ஒயிட் அண்ட் ரெட்டில் வரும். அது இல்லாமல் ராவிஷிங் ரெட், ரெட் அண்ட் பிளாக்ல வரும். இது வந்து செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரோம். ஸோ இதுக்கு மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 டிஃப்ரென்ஸ் வரும். சிங்கிள் கலர் எடுத்திங்கன்னா 10,000 கம்மி, இது பார்த்தீங்கன்னா 10,000 ஜாஸ்தி. க்ரோம் எடுத்திங்கன்னா 20,000 ஜாஸ்தி. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ், ப்ரைஸ் வேரியன்ட் டிஃப்ரென்ஸ் வரும். இது எனக்கு ரொம்ப கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு ஒயிட் கலர். ஸோ அதனால தான் பைக் எக்ஸ்பிரஸ். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் எப்படி இந்த பைக்கு? 650 cc, அதனால கேட்குறேன். ஆக்சுவலாக இது வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வரும். 5,000 ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் செக்அப் மட்டும் பண்ணணும். 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் மூணுமே ஃப்ரீ. ஃப்ரீனா உங்களுக்கு லேபர் காஸ்ட் மட்டும்தான் லெஸ் ஆகும். எனக்கு வந்து இப்போது 500 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட் சர்வீஸ், அது வந்து 3,000 ருபீஸ் காஸ்ட் ஆச்சு. ஸோ செகண்ட் சர்வீஸ் இப்போது ஆயிடுச்சு 9,000, ஓவரால் 10,000 பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அப்ராக்ஸாக அதுவும் அவ்வளோதான் ஆகும் நினைக்கிறேன், 3,000 சம்திங். அண்ட் ஃபஸ்ட் சர்வீஸில் ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணி வச்சா? ஆமாம், ஆக்சுவலாக வந்து கம்பெனியில் வரும்போது அவங்க அவங்களோட ஒரு சின்ன ஒரு ரீச்சிங் ஆயில் மட்டும்தான் ஊற்றுவாங்க. 500 கிலோமீட்டர்ஸில் வந்து தான் நாங்கள் ஐ மீன் ராயல் என்ஃபீல்டு வந்து பர்ஃபெக்டான அந்த 3.5 லிட்டர்ஸ் இன்ஜின் ஆயில் கம்ப்ளீட்டாக ஊற்றி நீட்டாக மெயின் பண்ணுவாங்க. இந்த பேக் டயர் மட்டும் தேஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இந்த டயர் வந்து டியூப்லெஸ்ஸா இல்லை நார்மல் டியூப் டயர்? ஏன்னா இது வந்து ஸ்போக் வீல்ஸில் வருது. ஓகே ஓகே. ஸோ அதுக்கான ஒரு டியூப் டயர் தான் வரும்.
ஏன்னா ஹையர் எண்ட் பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்கிற டயர் தான் இந்த வண்டிக்கு பெஸ்ட்டுன்றீங்க அப்படின்னு சொல்லி டியூப்லெஸ் பார்த்தா இன்னும் நல்லா இருந்துருக்கும். டியூப்லெஸ் தான் எனக்கு தேவை, ஏன்னா ஹையர் அண்ட் பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்லேயே உங்களுக்கு டியூப்லெஸ் வந்துருச்சு. என்ன யூஸ் அது டியூப்லெஸ் டயரில்? டியூப்லெஸ் டயர்ஸ்னால் பஞ்சரிங் தான், உங்களுக்கு ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம் கான்ஃபிடென்ட்டாக. பட் இதுனா பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அங்கே நிற்க வேண்டியது தான். ஸோ அந்த வேறு ஹெவி வெயிட் வேறு 212 kg 212 kgs இருக்குது. ஸோ கண்டிப்பாக நகர்த்து கூட முடியாது உங்களால். ஸோ டியூப் அதுக்கான ஏதாவது சொல்யூஷன் கிடச்சா பார்க்கணும். மற்றபடி 650 வந்து உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியுமா? இன்னும் இன்னும் நல்லா இருக்கும். ஓவரால் இப்போ வந்து ஒரு 8 கொடுப்பேன். ஓவரால் இந்த பைக் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்மைல் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு என்னடா இந்த பைக்கை வாங்கிட்டோமேங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஏன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கிளச் பிளேட் டயர் மாறுது, உங்களுக்கு அந்த டயர் மாற்றுறது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும். ஸோ அதெல்லாம் மேனேஜபிள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு தாராளமாக இந்த பைக் எடுக்கலாம். ஷோராக நீங்கள் ரொம்ப ஃபன் பண்ணலாம் இந்த பைக்கை. இப்போ அடுத்த பைக் என்ன பைக் எடுக்கலாம் ஐடியா, இதை விட்டுட்டிங்கன்னா ஓகே ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் பைக், எனக்கு இதோட ஓட்டம் போதும் அப்படின்னு தோணுச்சுனா அடுத்த பைக் எதை எடுத்து? கண்டிப்பாக அடுத்த பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டூரர் தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு இப்போது இருக்கிற ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இருக்கு அப்போ இருக்குமோ எனக்கு தெரில, ஃபினான்ஷியலி ஓகேவாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ரையம்ப் டைகர் தான் ஒரு ஆசை. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேறதுக்கு என் வாழ்த்துக்கள். இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்கில் அட்ஜஸ்டபிள், ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டாக் தான், ஐ மீன் நார்மல் சஸ்பென்ஷன். அந்த பேக்கில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது டியூல் சேனல் ஈபிஎஸ் இதில். ஸோ பிரேக்கிங் நான் இது வரைக்கும் ஒரு 2 times பேனிக் பிரேக்கிங் அடிச்சிருக்கேன். பேனிக் பிரேக்கிங்னா ஒரு எமர்ஜென்சி பிரேக்கிங். ஸோ பிரேக் அடித்தா வண்டி அங்கே நிற்கும், அதாவது கொஞ்சம் நல்லா ஸ்கிட் ஆகாமல் நல்லா ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிருங்க, லைட்டாக உங்களுக்கு பேக் பிரேக் டச் கொடுங்க, வண்டி அங்கே நிற்கும் ஸ்மூத்தாக, ஒரு இஷ்யூ இல்லாமல். என்ன இது ஒரே ஒரு இஷ்யூனா இதில் வந்து சீட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வைடாகவும் கொஞ்சம் லென்த்தியாகவும் கொடுத்துருக்கலாம், ஏன்னா பேக்கில் பில்லியன் உட்காரவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும், நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஏன்னா இந்த ஸ்டாக் சீட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதான் ஒரு இஷ்யூ. மற்றபடி ஓவரால் பைக் இஸ் எக்ஸலண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அவ்வளோதான், பைக்கோட எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்க, கிளியர் ஆகிடுச்சு, ரிவ்யூ எனக்கு கொடுத்துட்டீங்க. உனக்கு எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். போது போது கிளம்பு. ஆமாம், சில்னஸ் வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் நம்ம கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 650 இன்டர்செப்டர் 650 அப்படின்ற ராயல் என்ஃபீல்ட் ஃபேமிலியில் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு பைக்கை பற்றி கிளியராக சொல்லிட்டார் அவர். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி இவரோட சேனல் அபிலாஷ் அபி 43, அதுக்கு வந்து நீங்கள் இவரோட இன்னும் டீட்டெயிலாக ரொம்ப டீப்பாக சின்ன சின்ன வீடியோவும் இன்டர்செப்டர் பற்றி போட்டிருக்காரு. ஸோ அது நீங்கள் பார்க்கலாம், தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. வேறு ஏதாவது புது வீடியோஸ் உங்களுக்கு வேணும், வேறு வண்டியில் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேனல் வந்துருங்க, தாராளமாக என் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் இவர்கிட்ட சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் பாய் ஃப்ரம் TN43 அண்ட் அபிலாஷ் அபி 43. ஓகே, போத் 43, தட் இஸ் TN43 ரெஜிஸ்ட்ரேஷன். 43 நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னடா அது 43 அப்படின்னு. 43ங்கிறது நீலகிரிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ ஹில் ஸ்டேஷன் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி 43ங்கிறது, அதுக்காக தான். எஸ், இப்போ நல்ல குழு குழுன்னு இருக்கு. ஸோ எஸ், பாய் பாய், பாய் பாய்.